ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. நம்ம 500,000 ரீச் பண்ணிட்டோம். 500K சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வரைக்கும் என்னால் நம்பவே முடியல. எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருக்கேன். சேனல் டெர்மினேட்லாம் ஆகி மறுபடியும் ரெக்கவர் பண்ணி இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான். கீப் சப்போர்ட்டிங் மீ. என் வாய்ஸ் இருக்க ஹாப்பினஸ்ஸை கண்டிப்பாக நீங்களும் என் கூட சேர்ந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணி தம்பியோட நிச்சயதார்த்தத்துக்கான மெகந்தி ஃபங்க்ஷன், சீர்தட்டு அப்படின்னு எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். நான் ரெண்டு வீட்லேயுமே சித்திரக்கனி வச்சுருந்தேன். சித்திரக்கனினா 5 வகையான கனி, நகை, பணம், அப்புறம் கண்ணாடி, இதெல்லாம் நைட்டே பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டு காலையில் எழுந்து வந்ததும் ஃபஸ்ட்டு கனி முகத்தில் முழித்து நகை பணம்லாம் பார்த்து கண்ணாடியை நம்ம முகத்தை பார்த்தோம் அப்படின்னா வருஷம் முழுவதும் நகை சேரும், பணம் சேரும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை. அவ்வளோதான். அன்னைக்கு கட்டுறக்கு பார்த்தீங்கன்னா இந்த லினன் காட்டன் சாரீ தான் எடுத்து வச்சுருந்தேன். சாரீயில் வந்த ப்ளவுஸே தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ப்ளவுஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு பாட்னெக் கொடுத்து நாட் கொடுத்துருந்தேன். ஸ்லீவ்ஸ் வந்து எல்போ ஸ்லீவ்ஸ். ஸ்லீவ்ஸை பார்த்தீங்கன்னா வீ கட் கொடுத்து அதில் சாரியோட மெட்டீரியல் யூஸ் பண்ணி லைட்டான ஒரு பஃப் வந்து வச்சுருந்தேன். உண்மையாகவே வந்து சாரீ கட்டியிருக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா சூப்பராக இருந்தது. நைட் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்து வந்ததும் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உடனே குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணி டே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல நம்மளோட அந்த வீட்டில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் ஹவுஸே வந்தேன். நான் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு எங்களோட அந்த வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு வந்து ரொம்ப லக்கி, அதனால் அங்கே தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். வந்ததும் பார்த்திங்கன்னா சாமி கொஞ்சம் பிரசாதமாக பாயசம் வைப்போன்னு ஜவ்வரிசி ஊற வச்சு சேமியாவும் போட்டு பாயசம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தீபி வந்து சாமி படத்துக்கு பூ பொட்டெல்லாம் வச்சு விளக்கெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா. ஃபஸ்ட்டு பாயசம் வைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக வந்து ஜவ்வரிசி சேமியா கீரா வந்து மாறிடுச்சு. மில்க் மேட், அதுக்கப்புறம் நட்ஸ் நிறைய போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. சாமிக்கு வந்து பிரசாதம் படைச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்களும் வந்து புது வருஷத்தை இனிப்போட வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஊருக்கும் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பிக்கு வந்து நிச்சயதார்த்தம்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த முடிஞ்ச வியாழக்கிழமை வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சது. அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் நிச்சயத்தனைக்கு கட்டியிருந்த ப்ளவுஸ் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் நிச்சயதார்த்த லாங் வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், என்ன ஒர்க் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். ட்ரெஸ்ஸு, மேக்கப் கிட்டு, அப்புறம் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த வீடியோக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான். கேமரா, ட்ரைபாடு, லென்ஸு, மைக்கு, ஹார்ட் டிஸ்க்கு, கன்வெர்ட்டர், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்கும். ஏதாவது ஒன்று மறந்துட்டனாலும் வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கொண்டு வந்து கொடுக்குற டிஸ்டன்ஸ் இல்லை, 1.5 hours ட்ராவல் பண்ணி வரணும். அதனால் எதையும் மறக்காமல் யோசிச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்படியே நம்ம ஃபார்ம் ஹவுஸும் வந்து சுரக்கம் மடி நிறைய இருந்தது. ஊருக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்கலான்னு பறிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம். அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அத்தை மாமாவுக்கு வந்து அழைப்பு வைக்கிறக்காக அப்படியே எங்களையும் கூட்டிகிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே அத்தை மாமா வந்து டல் ஆயிடுவாங்க. அது இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 8 to 10 days வந்து ஈரோட்டில் அம்மா வீட்டில் இருக்க போகிறோம். நீங்கள் எங்கள் மாமா ஃபேஸை பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிருவீங்க. அவர் டல் ஆகிட்டார். ஒவ்வொரு டைமும் ஃபோன் பண்ணும்போது சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் இல்லைன்னா புக்குன்னு இருக்கடா அப்படின்னு. இருந்தாலும் கண்டிப்பாக போக வேண்டிய விஷயம். அதனால் ஊருக்கு வந்து பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஊர்லேருந்து வந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம நிச்சயதார்த்தக்கான மெகந்தி ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈரோட்டில் அகிலா மெகந்தி ஆர்டிஸ்ட், அவங்கள தான் புக் பண்ணியிருந்தேன். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். அவங்களே வீட்டில் வந்து ஹென்னா ரெடி பண்ணுறாங்க. ஸோ எந்த வகையான கெமிக்கல்ஸும் கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே போட்டிருந்தோம். ஸ்டெயினுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் மெகந்தியுமே சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மெகந்தி ஃபங்க்ஷன்னா பெரிய பெரிய ஹால்லாம் புக் பண்ணி நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம்னா கண்டிப்பாக அதெல்லாம் இந்த வீடியோவில் இல்லை. இது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மெகந்தி ஃபங்க்ஷன்.
ஆனால் வந்து சந்தோஷத்துக்கு வந்து குறைவே கிடையாது, அவ்வளோ ஹாப்பியாக வந்து போச்சு. அண்ணா ஃபேமிலி, அக்கா ஃபேமிலி, அண்ணா பசங்க, அக்கா பசங்க, மாமா பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம், அப்புறம் நம்மளோட பாப்பா அப்படின்னு வந்து எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தது அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது என்னால். ஃபஸ்ட்டு தீபிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் குட்டீஸ், பெரியவங்க அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து மெகந்தி போட்டோம். ஸோ நம்ம மெகந்தி ஃபங்க்ஷனை லெமன் ஜூஸோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தீபி போட்டு முடிச்சதுக்கப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் போட்டு விட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி கெட் டுகெதரில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு உறவுகளோட மதிப்புகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ எல்லாமே வந்து புக் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். தம்பியோட கல்யாணம், ரிசப்ஷன் எல்லாமே வந்து அப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷனாவது ஃபேமிலி கெட் டுகெதராக பண்ணுனா நம்மளோட அக்கா தங்கச்சியை வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும், அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து உறவுகளோட மதிப்புகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நான் ஃபோட்டோ காமிச்சு இது உங்கள் மாமா பையன், அத்தை பொண்ணு அப்படின்னு லேகன்ட்ட சொல்லியிருந்தா அவனுக்கு இந்த ஒரு பாண்ட் வந்து கிடச்சிருக்காது. இப்படி கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது எங்கள் அண்ணன் பையனை வந்து குட்டி மாமான்னு கூப்பிட்றான், மாமா பொண்ணை பார்க்கறக்கான சான்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் கிடைக்கும். நிறைய பேர் இப்போ வெளியூரில் இருக்கோம், வேலையை காரணங்காட்டி குழந்தைங்களை வந்து சொந்த பந்தங்களோட பழக விடுறதே கிடையாது. எவ்வளோ வேலை இருந்தாலும் இதுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்கி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது மீட் பண்ணுங்க. அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலேயுமே வந்து கிடைக்காது. அதோ போகின்றது காணல் மேகம், மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம், இசையும் எங்களுக்கு மெகந்தி போட்டு விட வந்த அக்கிதா அவங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே எங்கள் ஃபேமிலியோடு நல்லா ஜெல்லாகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து நாயும் பேசிட்டு ஒரு 2-3 மணி வாக்கில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு. அப்புறம் ஈவினிங் டைமில் அப்படியே வெராண்டாவில் உட்காந்து டே வந்து அப்படியே தான் வந்து போச்சு. 10:30 போட ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துக்கும் போட்டு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. என்னோடய அக்கா வந்து மெகந்தி வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒத்துக்காது, அவங்களுக்கு மட்டும் மருதாணி வந்து அரைச்சி வச்சுக்கிட்டாங்க. மெகந்தி நல்லா ஸ்டெயின் நிற்கிறதுக்கு அக்கிலா சொன்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெமனில் வந்து சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்ட கோன் வந்து காஞ்சதும் இந்த மாதிரி ஒரு வாட்டி டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் போட்டு உதுத்தோம் அப்படின்னா நல்லா ஸ்டெயின் நிற்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சூப்பராக ஸ்டெயின் இருந்தது. எல்லாருக்கும் மெகந்தி போட்டுட்டு ஃபைனலாக தான் நான் போட உட்காந்தேன். எனக்கு போட ஆரம்பிக்கும் போது டைம் வந்து 6:00 இருக்கும், முடிக்கும் போது 7:30 ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கூட அவங்க அதை முகத்தில் காமிக்காமல் அவ்வளோ ஸ்வீட்டாக எல்லாத்துக்கும் வந்து போட்டு விட்டுட்டு கிளம்ப ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் டே வெனஸ்டே வந்து கண்டினியூ ஆகுது. காலையில் எழுந்ததும் புது மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நிச்சயத்தில் பளபளன்னு ஜொலிக்கணும்னு ஃப்யூச்சர் வைஃப் சொன்னாங்கன்னு கடலமாவையும் பாசிப்பருப்பு மாவையும் கலந்து போட்டு வச்சுருந்தான். அவனை எப்படியாவது கேப்சர் பண்ண பாப்பான்னு சொன்னால் கடைசியாக நான் வீடு தொடச்சிட்ருக்கதை வந்து கேப்சர் பண்ணி வச்சுருந்தா. இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மெகந்தி வந்து எவ்வளோ ஸ்டெயின் நின்னது அப்படிங்கிறத வந்து காமிக்க முடிஞ்சுது. இந்த வீடியோக்கு நான் பேசும்போது கூட மெகந்தியோட ஸ்டெயின் அப்படியே தான் கையிலேயே இருந்தது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஒரு டைம் ஈரோடு சரௌண்டிங்கில் இருந்தால் அவங்கள வந்து விசிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. காலையில் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஈவினிங் வந்து பூக்கட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே வந்து நிச்சயதார்த்தம், வியாழக்கிழமை வந்து நிச்சயதார்த்தம். ஸோ பூவுமே வந்து இப்போ ரொம்ப விலை கம்மி தான் மல்லிப்பூ, அதனால் வாங்கிட்டு வந்து எல்லாருமே கோர்த்துக்கலாம் அப்படின்னு ஈவினிங் ஒரு 5 மணிக்காட்ட வாங்கிட்டு வந்து எல்லாம் கோர்க்கறக்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஷார்ட் வீடியோவில் கூட 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வச்சுருக்கிறது பிளாஸ்டிக்
பிளாஸ்டிக் பூவா அப்படின்னு, இல்லை நாங்கள் பூ வாங்கிட்டு வந்து மறிக்குழந்தை வச்சு கோர்த்து வச்சுருந்தோம். ஸோ அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிளேட்ஸ் வாங்க வந்து கிளம்பிட்டேன். பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஷாலு டெக்கோர்ஸ் அவங்ககிட்ட தான் சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணுற பேஜஸ் எல்லாமே நான் டைரெக்டாக அவங்கள போய் பார்த்து பேசி ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ணது தான். அவங்களுக்கு பேஜ் இருக்கனால மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவங்களோட பிஸ்னஸையும் க்ரோ பண்ணுற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறக்காக தான் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஷாலு அக்காட்ட நான் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லைங்க்கா, உங்களுக்கு தோன்றதை ப்ரீமியமாக எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் வந்து கேட்டிருந்தேன். ஃப்ரூட்ஸை வந்து குண்டூசி கம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக அதே சமயம் அட்ராக்டிவாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆன் தி ஸ்பாட்டில் கூட எனக்கு ஒரு பிளேட் வேணுங்க்கா, ஏன்னா சாரீ வச்சு கொடுக்க கேட்டாங்கன்னு சொன்னது, உடனே வந்து ஒரு பிளேட் வந்து எனக்கு ரெடி பண்ணி அப்பயே வந்து கொடுத்து விட்டுட்டாங்க. இவங்கக்கிட்ட ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி தீம் பிளேட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து நிச்சயதார்த்தம்னா ஒரு தீம், திரட்டினா ஒரு தீம், அந்த மாதிரி தனித்தனியாக வந்து தீம் பிளேட்ஸ் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஈரோடு சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்காங்க. ரொம்பவே அழகாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அவங்க பிளேட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்து டெலிவர் பண்ணிடுறாங்க. இப்போ நம்மளால் வர முடியல அப்படின்னா அந்த அக்காவே கேப் வச்சு அனுப்பி விட்டுட்டு கேபுக்கு வந்து நம்ம புக் பண்ணிடணும். நான் வந்து நானே வந்து எடுத்துக்கிறேங்க்கா அப்படின்னு சொன்னனால கரெக்ட் டைமுக்கு போனேன். அவங்களும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து பிளேட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நைட் சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து எல்லாத்தையுமே அழைப்பு வச்சுருந்தாங்க. நைட் ஒரு சின்ன விருந்து மாதிரி வச்சு அழைப்பு வச்சுருந்தாங்க. நான் பிளேட் எடுக்க போயிட்டு வரக்குள்ள டைம் ஆயிடுச்சு, ஒரு 9 மணியே ஆகிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, அதனால யாரையும் வந்து காமிக்க முடியல. நைட் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, சட்னி, சாம்பார், புரோட்டா, சால்னா, ஸ்வீட் இது எல்லாமே வந்து போட்டிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் வந்து அடுத்த நாளைக்கு ரெடி ஆகணும்னு அடுத்த நாள் வேலை எல்லாமே வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவோட கண்டினியூஷனாக நிச்சயதார்த்த வீடியோ ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோ நெக்ஸ்ட் வீக் லாங் வீடியோவாக போஸ்ட் ஆகும். வீடியோ பிடிச்சிருக்கும், ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.